கோவை சிட்டி ஏஜி சார்பாக காலை பனித்துளி என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று காலை தியானத்திற்கு எடுத்துக்கொண்டுள்ள வேத வசனம் நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 17:22. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். இப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையில நம்மை சுற்றி இருக்கிற இந்த கோவிட் இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு உற்சாகம் இல்லாத ஒரு சூழ்நிலை, இது எப்பொழுது முடிவுக்கு வரும் என்ற கேள்விகளோடு நினைத்ததற்கு நேர்மாறாய் நடந்து கொண்டிருக்கிறதே. அநேக இழப்புகள், ஒரு வளர்ச்சி இல்லாத முடக்கப்பட்ட சூழ்நிலைகள், ஒரு சோர்வு, ஒரு விரக்தியில நம்ம இருக்கலாம். ஆர் நமக்குள்ள நிறைய கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கும் போது வேதாகமம் தான் எல்லா சூழ்நிலைகளுக்கும் அழகான ஒரு தீர்வை, மருந்த கொடுக்கிறது. அப்படி ஒரு மருந்து தான் மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்ற மருந்து. முறிந்த ஆவியோ எலும்புகளை எல்லாம் உலர பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நம்ம சந்தோஷமா இருக்க ஆண்டவர் நம்மை ஞாபகப்படுத்துகிறார். இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தாவீது ராஜா. 1 Samuel 30 நம்ம ஒரு சூழ்நிலைய நம்ம பார்க்கிறோம். சிக்லாக் அப்படின்ற இடத்துல அமலேக்கியர் அக்னியினால தன்னுடைய ஜனங்களை அந்த இடத்தை சுட்டெரிச்சு மனைவி பிள்ளைங்க எல்லாரையும் கொண்டு போயிட்டாங்க. அவர் வந்து பார்க்கும் போது அங்க ஒண்ணுமே இல்ல. அவர் அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுதார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். 6 வசனத்துல தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார், ஆனா அப்படியே இருந்திருல. அவர் அதுக்கு என்ன தீர்வு தேடினார் என்றால் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். He encouraged himself in the Lord. உடனே அவர் ஆண்டவரிடத்துல விசாரிக்க போறாரு. இவங்களெல்லாம் நான் பின்தொடரலாமான்னு கேட்கும் போது கர்த்தர் சொல்றாரு, நீ பின்தொடர், சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தை சொல்றாரு. உடனே தாவீது 600 பேரை கூட்டி கொண்டு ஒரு யுத்தத்திற்கு போய் தன்னுடைய மனைவி பிள்ளைங்க ஜனங்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு வராரு. கொள்ளையாடி போன எல்லாவற்றிலும் ஒன்றும் குறைவில்லாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான் அப்படின்னு சொல்லி 19 வசனத்துல வாசிக்கிறோம். அழுகிறதற்கே பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுத தாவீது நெருக்கப்பட்டார். ஈவன் அவருடைய ஜனங்களே அவரை கல்லறிய துணிந்தார்கள், ஆனா அதோடு அவர் நின்று போகவில்லை. நம்மளுடைய வாழ்க்கையில அழுகைகள் உண்டு, ரொம்ப நெருக்கமான சூழ்நிலைகள், ஒரு ஏமாற்றப்பட்ட சூழ்நிலைகள், நம்ம நேசித்தவர்கள் மத்தியில புரிந்து கொள்ளாத தன்மைகள் இருக்க சாத்தியம். ஆர் எல்லா சூழ்நிலைகளும் மாறாய் நடந்து கொள்ளும் போது கண்ணீர்கள் வரலாம், ஆனா நம்ம அதிலேயே இருக்க அவசியம் இல்ல. கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாய் தைரியமா தெம்பா நம்மளை திடப்படுத்தி கொண்டு எழுந்தும் போது கர்த்தர் நம்ம சூழ்நிலைகளை மாற்ற வல்லவர். உலகம் அதை கொடுக்கவே முடியாது. உலகத்தின் ஆறுதல், உலகத்துடைய கேளிக்கைகள், இதெல்லாம் நமக்கு அதை நிரந்தரமா கொடுக்க முடியாது. கர்த்தருக்குள் மாத்திரம்தான் நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியும். அதைதான் நெகேமியா 8 அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுக்கு பலன் அப்படின்னு சொல்லி. கர்த்தருக்குள் எப்படி மகிழ்ச்சியா இருப்பது? கர்த்தருடைய ஐக்கியத்தில் பங்கு கொள்ளுவது, கர்த்தருடைய வேத வசனங்களை தியானித்து அதை ஒரு குளுக்கோஸ் மாதிரி, ஒரு டானிக் மாதிரி அந்த வசனங்களை தியானித்து நம்மை அறிக்கை செய்யும் போது ஒரு புது உற்சாகம், ஒரு மன மகிழ்ச்சி நம்மை ஆட்கொள்ளும். இன்னொரு சிறந்த எடுத்துக்காட்டு பவுலும் சீலாவும். அப்போஸ்தலர் 16 அதிகாரத்துல அவர்களை பற்றி நம்ம வாசிக்கிறோம். 22 வசனத்துல அவங்கள பிடிச்சு ஜெயில போட்டுறாங்க. அதிகாரிகள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அடிக்கவும் சொல்றாங்க. 23 வசனத்துல நம்ம வாசிக்கும் போது அநேக அடிகள் அடித்த பின்பு சிறைச்சாலையில் தொழு மரத்தில் அவர்கள் கால்களை மாட்டி வைத்தனர் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ரொம்ப வலிச்சிருக்கோம், சரீரத்துல ரொம்ப வேதனையா இருந்திருக்கோம். மனதளவுல ஆண்டவரே உங்களுக்காக தானே நாங்க இந்த ஓட்டம் ஓடணும், எங்களை இப்படி சித்திரவதை பண்றாங்களேன்னு ஒரு கேள்வி இருந்திருக்கும். ஆனா அவங்க துவண்டு போய்விடவில்லை, சோர்ந்து போயிடல, போதும் கர்த்தாவே அப்படின்னு அவங்க குவிட் பண்ணிடல. அதற்கு பதிலாக அவங்க என்ன செஞ்சாங்கன்னா 25 வசனத்துல நடுராத்திரியிலே ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அவங்க சாதாரணமா பாடல, காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். எல்லாரும், ஆல் தி அதர் பிரிசனர்ஸ் were listening to that song. மற்றவர்கள் கேட்கிற அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாய் உற்சாகமாய் துதித்து பாடினாங்க. அப்ப என்ன நடந்துச்சு, அவங்க சூழ்நிலையில என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா 26 வசனத்துல
சடுதியிலே சிறைச்சாலையில அஸ்திபாரங்கள் அசையும்படி ஒரு பூமி அதிர்ந்தது. கதவு எல்லாம் திறந்துருச்சு, கட்டுகள் எல்லாம் கழன்று போயிட்டு. ஆண்டவர் சூப்பர் நேச்சுரலா மனுஷ உதவி ஒத்தாசை இல்லாத ஒரு சூழ்நிலையில கூட அவங்க கட்டுகள் எல்லாம் கழண்டு விடுற அளவுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். அதை பார்த்த சிறைச்சாலைக்காரனுக்கு ரொம்ப பயமாயிருச்சு. அவன் தன்னைத்தானே மாய்த்து கொள்ள ஓடினான். பவுல் அவனை பார்த்து, நீ செத்துறாத, நாங்க ஒன்னும் எங்கேயும் ஓடி போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அந்த சிறைச்சாலைக்காரன் வீட்டிற்கு சென்ற அந்த நடுராத்திரியிலே அவங்களுக்கு சுவிசேஷத்தையும் சொல்லி ஞானஸ்தானமும் கொடுத்துட்டு வரத நம்ம வாசிக்கிறோம். அந்த வசனம் எப்படி முடியுதுன்னா, 34 வசனத்துல, தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியா இருந்தான் அந்த சிறைச்சாலைக்காரன் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அந்த பவுலும் சீலாவிற்குள்ளும் இருந்த அந்த மன மகிழ்ச்சி, அந்த உபத்திரவ சூழ்நிலையில கூட கர்த்தருக்குள் தங்களை திடப்படுத்தி மன மகிழ்ச்சியா இருந்தது அந்த சிறைச்சாலையினுடைய வீட்டு வாசல் வரைக்கும் அவங்களுடைய குடும்பத்திற்குள்ள அந்த மன மகிழ்ச்சி சென்றதை நம்ம பார்க்கிறோம். இதைதான் இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். என்ன சூழ்நிலையிலையும் எல்லாரும் போல நம்மளும் சோர்ந்து அழுதுட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்காதபடி கர்த்தருக்குள் நம்ம மன மகிழ்ச்சியா இருக்கும் போது சடுதியாய் எல்லா கட்டுகளும் கழண்டு விழும் அளவுக்கு கர்த்தர் பெரிய அற்புதங்களை சூப்பர் நேச்சுரலி செய்ய வல்லமையுள்ள தேவன். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த நல்ல காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், நீர் எங்களை உற்சாகப்படுத்தின இந்த வார்த்தைக்காக நன்றி. அநேக வேளையில அஞ்ஞானிகளை போல நாங்களும் சோர்ந்து போயிடும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை உற்சாகப்படுத்தினதுக்காக நன்றி. மன மகிழ்ச்சி என்னும் ஔஷதத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எப்பொழுதும் உமக்குள்ள எங்களை திடப்படுத்தி கொள்ள, உமை துதித்து பாட, கர்த்தர் எப்பொழுதும் நல்லவர் என்பதை எங்க வாயினால் அறிக்கை செய்வதற்கு எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களை சந்தோஷப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்க எங்களை நாங்களே மகிழ்ச்சியாக்கி எங்களுடைய குடும்பத்தாருக்கு, எங்க சபையாருக்கு ஒரு சந்தோஷத்தை கடத்துகிற ஒரு பாத்திரங்களாய் செயல்பட எங்களுக்கு கர்த்தாவே, எங்க முறிந்த ஆவிகள் எல்லாவற்றையும் இந்த நேரத்துல நீர் விடுவித்து நீர் எங்களை சுகமாக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா மன முறிவுகள், சோர்வுகள், வாழ்க்கை குறித்த பயங்கள், கலக்கங்கள் எல்லாம் விலகி போகட்டும். நீர் எங்களை மன மகிழ்ச்சியாய் வைத்தருளுங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே எங்கள் பலன் என்று எங்களை நாங்களே திடப்படுத்தி கொண்டு இந்த நாளின் காரியங்களை நாங்கள் செயலாற்ற நீர் எங்களுக்கு முன்னாக செல்ல நாங்கள் உண்மை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நீரே எங்களை நடத்துங்க. மிட்ப்ரைஸ் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். ஹாவ் எ நைஸ் டே.